இப்போ நான் பார்க்கறது வந்து ஜென்ரல் மேத்ஸ். ஜென்ரல் மேத்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்குறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பு எழுதல் எக்ஸசைஸ் 2.5. ஃபைண்ட் அ மாடுலஸ் மாடுலஸ்னால் மட்டு மட்டு காங்க. அப்போ மாடுலஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இதை சப்போஸ் இதை இஜெக்ஷன் எடுத்துகிட்டேன், இஜெட் ஈக்குவல் டு 2i 3 plus 4i. அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட், திஸ் இஸ் மாடுலஸ். அப்போ மட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே கீழே ரெண்டு சைடும் மாடுலஸ் போட்டுக்க, மாடுலஸை தனித்தனியாக நம்ம கொண்டு போகலாம். பகுதி தொகுதி ரெண்டுக்குமே, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே கொண்டு போகலாம். ஸோ பை மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i. மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி, இது ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு பிகினிங்கில் இருக்கு. அப்போ இதுபடி ரியல் பார்ட் என்ன? ஜீரோ, ரியல் பார்ட் இல்லை. அப்போது தென் இமேஜினரி பார்ட்டு 2 ஸ்கொயர் பை இங்கே ரியல் பார்ட் ஸ்கொயர் என்ன? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் என்ன? இங்கே ரூட் எடுக்கிறப்போ வெறும் 2 வரும். இங்கே 3 ஸ்கொயர் 9, தென் 16, 25, அப்போ 5. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 2/5. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு டேக் எல்சியம், இதை வந்து இஜெட் அப்படின்னு வச்சுக்க. அப்போ எல்சியம் எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிறத அப்படியே ரெண்டுமே எடுத்துக்குவோம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 2 - i 1 - i, தென் 1 - 2i, தென் 1 + i. அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தென் 2 - 2i - i - என்ன ப்ளஸ் ஆகும் i ஸ்கொயர், தென் 1 + i - 2i, தென் -2i ஸ்கொயர் பை திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரில் ஏற்கனவே -1, அப்போ -1 ப்ளஸ் ஆயிரும். ஸோ கீழே 1 + 1. ஸோ இந்த இடத்துல ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, -i² அப்படின்னா +1. அப்போ இந்த இடத்துல 2 + 1 - 3, தென் இங்கே -2i -i -3i இல்லையா, தென் அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் 3. இது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் இஜெட் இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் தென் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் வந்து கியர் 4, தென் ப்ளஸ் 4 கே 8. ஆன்சர் என்ன பார்த்துக்கணும்? ஸோ ஆன்சர் கரெக்டு. இதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? ரூட் ஆஃப் 4 × 2. ஸோ 2√2. ஸோ மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 2√2. தென் க்வெஸ்சன் நம்பர் 3. இப்போ நம்ம என்ன ரேட் இஜெட் ஈக்குவல் டு அப்படியே டைரெக்டாக சொல்லலாம். மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஹோல் பவர் 10. இதுக்கும் நம்ம என்ன வரும்? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வித் சைனோட எழுதிக்கணும். ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். தென் கியர் ரைட் 4 பவர் 10. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 2 பவர் 10. திஸ் இஸ் நத்திங் பட் 2 பவர் 5. ஏன்னா இதை எப்படி அது ஆஃப் எழுதுவோமா? அப்போ இங்கே 10 வரப்போ இந்த 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 32. இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ நம்ம க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் 4. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? இஜெட்னு எழுதிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் தனித்தனியாக கொண்டு போயிருக்கலாம். எப்போவுமே மாடுலஸ் வந்து டிவிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் தனித்தனியாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2i, தென் 3 - 4i, தென் 4 - 3i. அப்போ இங்கே ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்.
அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இல்லை அப்போ ஜீரோ, தென் இங்கே டூ ஸ்கொயர், தென் இங்கே த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர், தென் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன வரும், டூ, இது வந்து ஃபைவ் வரும் இல்லையா, இங்கே ஃபைவு, இதுக்கும் ஃபைவ் அப்படின்னு வரும். ஸோ இது ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன். ஸோ என்னுடைய அடுத்த பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.